பதினாலு வருஷம் வனவாசம் முடிஞ்சு ராமர் அயோத்திக்கு போகிறதுக்கு முன்னால் அவரோட குருவாகிய பரத்வாஜ் முனிவரை காண்றதுக்காக அவரோட இருப்பிடத்துக்கு போகிறாரு ஆனால் முனிவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப சந்தோஷம் ஆனால் இன்னைக்கு நைட்டு நீங்கள் இங்கே தங்கி கட்டாயம் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அன்பு கட்டளை போடுறாரு அதை தவிர்க்க முடியாத ராமன் அந்த கட்டளையை ஏற்றுக்கிறாருங்க ஆனா ராமர் அன்ற இரவு அங்க தங்கி சாப்பிடறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு பரதர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா பதினாலு வருஷம் வனவாசம் முடிஞ்சு நீங்க கரெக்டான டைமுக்கு அங்க வரலனா நான் வந்து தீ குளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருப்பாரு அததான் ராமரை உறுத்திக்கிட்டே ஒரு வேளை நம்ம லேட்டா போனா பரதர் தீக்கிரை ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சு தன் கூட இருக்க ஹனுமன் கிட்ட நம்ம இங்க தங்கி இருக்க செய்தியவும் இங்கே சாப்பிட்ற செய்தியவும் பரதன் கிட்ட சொல்லிட்டு நம்ம சீக்கிரமா வந்துருவோம் சொல்லிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு அன்னைக்கு ரொம்ப நைட்டு ரொம்ப லேட்டாகியும் அனுமன் திரும்பி வரலைங்க அதனால அந்த முனிவர் என்ன பண்ணுறாருன்னா இருக்கிற லட்சுமன் சீத்தை ராமருக்கு இலையெல்லாம் வச்சு பரிமாறுறாரு ராமருக்கு அனுமனை விட்டுட்டு சாப்பிடறதுக்கு சுத்தமா மனசு கிடையாதுங்க கண்டிப்பா எப்படியும் வருவாருன்னு சொல்லி நம்பி இலையோட ஒரு பக்கம் அதாவது ராமர் இருக்க பக்கம் சாப்பாட்டு உணவு வகைகளையும் ஆப்போசிட் சைட்ல வானரங்களுக்கு பிடிக்கக்கூடிய காய்கறி பழங்களை வைக்க சொல்றாரு ஏன் எதுக்குன்னு தெரியல எல்லாருமே வச்சிடறாங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறியாச்சு ராமர் சாப்பிட்டா நம்மளும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மத்த எல்லாருமே வெயிட் பண்றாங்க ஆனா நம்ம ராமர் அனுமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சரியான நேரத்துல அனுமன் வந்துடுறாரு அவருக்கு போடுறதுக்கு இலை இல்லைங்க அப்ப ராமர் சொல்றாரு என்னோட ஆப்போசிட்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ரெண்டு பேரும் அவங்க அவங்களோட உணவை சாப்பிட்றாங்க இப்படி சாப்பிட்றதுல கூட தர்மத்தை தவறாத ராமர்ங்கறதுனாலதான் அன்னைல இருந்து அவருக்கு சாப்பாட்டு ராமன்ங்கிற பேர் வந்துச்சு இந்த சேனல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்